வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷ் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா தனி விமானம் மூலம் தில்லி வந்தடைந்தார். பங்களாதேஷில் இடைக்கால பிரதமராக சலிமுல்லா கான் நியமனம். அமைச்சரவையில் முன்னாள் நீதிபதிகள், ஓய்வு பெற்ற ராணுவ தளபதிகள் இடம்பெற்றனர். பங்களாதேஷ் நிலவரம் எதிரொலி. இந்திய எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரம். விமானம் ரயில் போக்குவரத்து நிறுத்தம். அரசியல் சாசன பிரிவு 370 நீக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. மீனவர் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்படும். புதுதில்லியில் தமிழக மீனவ பிரதிநிதிகளை சந்தித்த பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டி. தமிழ்நாட்டில் கனமழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள அரசு தயார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் டேபிள் டென்னிஸ் ருமேனியாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. விரிவான செய்திகள். பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா பலத்த பாதுகாப்புடன் தனி விமானத்தின் மூலம் தில்லி வந்துள்ளார். பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். கலவரக்காரர்கள் பங்களாதேஷின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபர் ரஹ்மானின் சிலையை சேதப்படுத்தியதோடு பிரதமர் மாளிகை மற்றும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் நுழைந்தனர். ஆங்காங்கே கல்வீச்சு மற்றும் தீவைப்பு சம்பவங்களும் நடைபெற்றன. நிலைமை மோசமடைந்ததை அடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா தமது சகோதரியோடு டாக்காவிலிருந்து தப்பினார். அவர் பயணம் செய்த விமானம் தில்லி அருகே உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் வந்து இறங்கியதாக இந்திய விமானப்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே பங்களாதேஷில் சலிமுல்லா கான் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருப்பதாக ராணுவம் அறிவித்துள்ளது. சலிமுல்லா கான் இடைக்கால பிரதமராக செயல்படுவார் என்றும் 10 பேர் கொண்ட அமைச்சரவையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் முன்னாள் ராணுவ தளபதிகள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து நாட்டின் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பை ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் எடுத்திருப்பதாக பங்களாதேஷ் ராணுவ தளபதி ஜெனரல் வஹார் உஸ் ஜமூன் தெரிவித்துள்ளார். டாக்காவில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டங்களை உடனடியாக கைவிட்டு அமைதி காக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டில் அவசரநிலை பிரகடனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பிச் சென்றதையும் ராணுவ தளபதி உறுதி செய்தார். இதனிடையே பங்களாதேஷ் போராட்டங்களின் எதிரொலியாக அந்நாட்டை ஒட்டிய இந்திய எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அங்கு நிலைமை சீரடையும் வரை இந்தியர்கள் யாரும் பங்களாதேஷிற்குள் செல்ல வேண்டாம் என்றும் வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ் செல்லும் விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்துகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மூன்று நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதற்கட்டமாக இன்று ஃபிஜி சென்றடைந்தார். அந்நாட்டின் நாடி நகருக்கு சென்ற அவரை ஃபிஜி துணை பிரதமர் வில்லியம் கவோகா, அந்நாட்டுக்கான இந்திய தூதர் கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். 7ஆம் தேதி வரை ஃபிஜியில் தங்கியிருக்கும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டின் தலைநகர் சுவாவில் அதிபர் கட்டோ நிவேரா மற்றும் பிரதமர் சிட்டிவேனி ரபுகாவை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார்.
ஃபிஜி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஃபிஜி வாழ் இந்தியர்களுடனும் கலந்துரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி நியூசிலாந்து செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு ஆக்லாந்தில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லெக்ஸானை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இறுதிக்கட்டமாக 10ஆம் தேதி திமூர் லெஸ்தே செல்லும் திரௌபதி முர்மு அந்நாட்டின் அதிபர் ஜோஸ் ரமோஸ் ஹெர்டா, பிரதமர் கேராலா சானானையும் சந்தித்து உரையாடவுள்ளார். தென்கிழக்காசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் கொள்கை மற்றும் நிலைப்பாடு குறித்து இந்த பயணத்தின் போது விவாதிக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய குடியரசுத் தலைவர் இந்த நாடுகளுக்கு பயணம் செய்வது இதுவே முதன்முறையாகும். அரசியல் சாசன பிரிவு 370 நீக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிவு 370 மற்றும் 35A ஆகியவற்றை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இன்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. இதனையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் இந்நாள் நாட்டின் வரலாற்றில் திருப்புமுனை என்று குறிப்பிட்டுள்ளார். இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் வளர்ச்சி மற்றும் வளம் சேர்ப்பதில் புதிய சகாப்தத்திற்கான தொடக்கமாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் அரசியல் சாசனம் இந்த பகுதிகளில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பதே இதன் பொருள் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், அரசியல் சாசனத்தை இயற்றிய பெருந்தலைவர்களின் தொலைநோக்கிற்கு ஏற்ப இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டது பெண்கள், இளைஞர்கள், பிற்படுத்தப்பட்டோர், மழங்குடியினர் மற்றும் நலிந்த சமுதாயத்தினரில் பாதுகாப்பு கண்ணியத்தை உறுதி செய்திருப்பதோடு அவர்களுக்கான வாய்ப்புகளையும் வழங்கியிருப்பதுடன் வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அவர்களை சென்றடையும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஜம்மு காஷ்மீரை பல தசாப்தங்களாக ஆட்டிப்படைத்து வந்த ஊழல் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தங்களது அரசு வரும் காலத்தில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அவர்களுக்காக தொடர்ந்து பாடுபடும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி நாட்டின் 3 முக்கிய பொருட்கள் ஏற்றுமதியில் ஒன்றாக மாறியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்ட பதிவினை சுட்டிக்காட்டிய பிரதமர், மின்னணு துறையில் இந்தியாவின் அசாத்திய முன்னேற்றத்திற்கு நாட்டில் உள்ள புதுமை சிந்தனை படைத்த இளைஞர் சக்தியே காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். வருங்காலத்திலும் இதே உத்வேகத்துடன் தொடர்ந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழக மீனவர் சங்க பிரதிநிதிகள் புதுதில்லியில் இன்று அமைச்சர் ஜெய்சங்கரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து இலங்கை கடற்படை தாக்குதலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார். பின்னர் பேசிய அவர், ஜெய்சங்கர் மீனவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதும் ஒரு மீனவர் உயிரிழந்திருப்பதும் துரதிருஷ்டவசமானது என்றார். மீனவர்கள் எடுத்துக் கூறிய பிரச்சனைகளில் சில அம்சங்கள் வெளியுறவுத்துறையையும் சில பிரச்சனைகள் மீன்வளத்துறையையும் சார்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த சந்திப்பின் போது மீன்வளத்துறை செயலாளரும் உடன் இருந்ததாக கூறிய ஜெய்சங்கர், மீனவர் மீதான தாக்குதல் அரசியல் பிரச்சினை அல்ல என்றும் இது அவர்களது வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் தொழில் சார்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார். எனவே மீனவர் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்படும் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசும் இலங்கைக்கான இந்திய தூதரகமும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இன்று மாலை 20 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ஜெய்சங்கர், மீனவர் சங்கம் மற்றும் கூட்டு நடவடிக்கை குழு வாயிலாக தீர்வு காணப்படும் என்று உறுதியளிப்பதற்காகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 109 புதிய பயிர் ரகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருப்பதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் வேளாண் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகு பதிலளித்து பேசிய அவர், 1500 புதிய பயிர் ரகங்களை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்றுமதி சார்ந்த 100 தோட்டக்கலை வளாகங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்ற முழுமையான அணுகுமுறையை பின்பற்றுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ரசாயன உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த அமைச்சர், இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டிய தருணம் வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
விவசாயிகளுக்கு ஆதார் போன்ற டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதேபோன்று மக்களவையில் தமது துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா, இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு 90,958 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதில் கடந்த 2013-2014 ஒதுக்கீட்டை விட 164% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுகாதாரத்துறைக்கான பட்ஜெட்டில் 55% தேசிய சுகாதார இயக்கம் வாயிலாக செலவிடப்படுவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் இலவச மருந்துகளின் காரணமாக சிகிச்சைகளுக்காக மக்கள் செலவிடும் தொகை குறைந்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் போன்றவற்றை வலுப்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இவதானமா உங்களை டார்ச்சர் பண்ணது? ஆமா மேடம். சொல்லு என்ன பண்ணானு சொல்லு, பயப்படாம சொல்லு. ஐயா மேடம், இவனை பத்தி எனக்கு என்ன பயம் மேடம்? நான் சொல்றேன் கேளுங்க. இவதான் என்ன டார்ச்சர் பண்ணது. ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் கூட இல்லாத வீட்டை அநியாய வாடகைக்கு விடுறது, கந்து வட்டி வாங்குறது, கட்ட பஞ்சாயத்துன்னு இந்த ஏரியாவிலேயே உங்க குட்டி டானா இருந்திருக்காங்க மேடம். மேடம் இவங்களை புடிச்சிட்டு போங்க மேடம், இழுத்துட்டு போய் ஜெயில போடுங்க மேடம். மேடம் 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 போறே போறே மேடம், நான் எவ்வளவு நல்லவன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ கண்கொள்ளா காட்சி. பட்ஜெட் குடும்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கின்றன. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீனஸ் நகரில் தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் மூலம் கட்டப்பட்டு வரும் துணை மின்நிலையம், பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தின் கழிவுநீர் வெளியாற்று நிலையம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் இன்று பார்வையிட்டார். ஸ்ரீனிவாச நகர் 3வது பிரதான சாலையில் புதிய பள்ளிக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். சுகாதாரம், வருவாய், நீர்வளம் உள்ளிட்ட துறைகளின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்து கொண்டு திட்டப்பணிகளை துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பருவமழை காலத்தில் மழையை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துள்ளதாக தெரிவித்தார். சென்னை பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற முப்படை ஓய்வூதியதாரர் குறைதீர்ப்பு முகாமில் நீண்ட நாட்களாக நிர்வகித்திருந்த பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் டி ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். முப்படை ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் தொடர்பான குறைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காண வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் சிறப்பு முகாம் நடைபெற்ற காஃபி வித் கண்ட்ரோலர் என்ற பெயரிலான சிறப்பு முகாமில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு முறையிட்டனர். இவர்களில் பல ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கை மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிலுவைத் தொகைக்கான காசோலைகள் வழங்கப்பட்டது. இதற்காக ஓய்வூதியதாரர்கள் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். ஒரு 8 மாசமா வெயிட் பண்ணிருந்தேன், பென்ஷன் வராமல் ஆச்சு. எங்கள் வீட்டுக்கார சேர்ந்து 8 மாசம் ஆச்சு, பென்ஷன் வராமல் இருந்துச்சு. இங்கே அங்கே எங்கெங்கே திருவள்ளுவர் அங்கெங்கே போனோம், பென்ஷன் வரல. கடைசி இங்கே வந்து தேனாமேட்டை போகணும்னு சொன்னாங்க. தேனாமேட்டை வந்தோம். தேனாமேட்டை வந்து உங்களுடைய குறைங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் வச்சு கேட்டாங்க. சொன்னோம், 1 மாதம் வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு போனோம். சுகந்தி மேடம் சாரு எல்லாம் அந்த நம்பிக்கை கொடுத்து அனுப்புனாங்க. நம்பிக்கையோடு இருந்தோம், வந்துருச்சு. யார் குறையால இருந்தாலும் தேனாமேட்டை ஆஃபீஸுக்கு வந்தாங்கன்னா நிறைவேற்றி பங்கப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன், முப்படை ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதிய நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டிருப்பதாகவும்,
ஓய்வூதியதாரர்களின் குறைபாடுகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படுவதாகவும் தெரிவித்தார். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டிஃபென்ஸ், சிவிலியன் இதிலிருந்து ரிட்டையர் ஆனவங்க ஓய்வூதியதாரர்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களை நேரடியாக சந்தித்து உடனுக்குடன் தீர்வு காணப்படுகிறது. குறிப்பாக அந்த ஃபேமிலி பென்ஷனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அவங்களுக்கு பதவியில் இருக்கும்போதோ அல்லது ஓய்வூதியம் பெறும்போதோ இறந்துட்டாங்கன்னு சொன்னால், அவருடைய மனைவிக்கோ அல்லது வாரிசுதாரர்களுக்கோ கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷனை 48 மணி நேரத்தில் வாங்கித்தரோம். அதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் வச்சுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து பென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா, உடனடியாக எங்களுடைய ஸ்டாஃப் வந்து உங்களோட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தீர்வுகள் காணப்படும். பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சீருடைகள் வழங்கும் திட்டத்தில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இதுவரை ஒருமுறை கூட பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக வேட்டி சேலைகள் வழங்கப்படவில்லை என்றும், குறித்த நேரத்தில் நெசவாளர்களுக்கு பணி ஆணை வழங்காமல் தரமற்ற நூல்களை வழங்கி நெருக்கடியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் நெசவாளர்கள் பெரும் இழப்பை சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 4 சீருடைகளுக்கு பதிலாக 3 சீருடைகள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும், ஆனால் 4 சீருடைகள் வழங்கப்பட்டதாக கணக்கு காட்டி அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். எனவே விலையில்லா வேட்டி சேலை மற்றும் சீருடைகள் நெய்வதற்கான பணி ஒப்பந்தத்தை தமிழக நெசவாளர்களுக்கு மட்டும் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்டு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் என்ன, அதனால் குழந்தைகளுக்கு உண்டாகும் நன்மைகள் என்ன என்பது குறித்து மருத்துவர் விளக்குவதை இந்த செய்தி தொகுப்பினில் காணலாம். தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை தாய்மார்களுக்கு உணர்த்தும் வண்ணம் உலக தாய்ப்பால் வாரம் August 1 to 7 வரை ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின்படி குழந்தைகளுக்கு தாய்ப்பால் என்பது மிகச்சிறந்த உணவு. இதன் மூலம் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தர முடியும். தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம் என்பதும் இதனால் குழந்தைகளுக்கு உண்டாகும் ஊட்டச்சத்து குறித்தும் ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் விஜயா தரும் விளக்கங்களை தற்போது பார்க்கலாம். தாய்ப்பால் தான் அது வந்து பெஸ்ட்டு டானிக்கு, இல்லைன்னா அந்த ஒரு ஜீவனாம்சம் சொல்லுவாங்கள்ல. குழந்தை வந்து குழந்தைக்கு தேவையானது தாய்ப்பால், அதுவும் பிறந்த உடனே கொடுக்கணும். எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறோமோ, பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள்ள நம்ம வந்து அம்மாவோட தாய்ப்பால் வந்து குழந்தை குடிக்கணும். அதை வந்து நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் பரவாயில்ல, சிசேரியன் ஆப்ரேஷன் இருந்தால் கூட நம்ம எவ்வளவு சீக்கிரம் குழந்தைய வந்து அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்க விடுகிறோமோ அது குழந்தைக்கு வந்து அவ்வளவு நன்மை. தாய்ப்பாலில் வந்து ஒரு அமிர்தம்னு சொல்கிறாங்க, அதில் எல்லா சத்துக்களும் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, குழந்தைக்கு பிற்காலத்தில் வந்து மூளை வளர்ச்சிக்கு ஏற்பட்ட குரோத்துக்கு எல்லாத்துக்குமே, அடிக்கடி குழந்தைக்கு வந்து சளி பிடிக்குது, பேதி ஆகுது, அடிக்கடி ஃபீவர் வருது, குழந்தை வந்து வெயிட்டே போடலை, சவலையாக இருக்கேன் குழந்தை அப்படின்னு நிறைய மதருக்கு வந்து ஒரு கவலை இருக்கும். கவலையே படாதீங்க, தாய்ப்பாலை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, முதல் 6 தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் குழந்தை பிறந்த உடனே சர்க்கரை தண்ணியை தொட்டு வாயில் வைக்கிறோம், இல்லைன்னா தங்க மோதிரத்தை வந்து தேனில் நினச்சி வாயில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தயவுசெய்து குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது, இணை உணவு கொடுக்கவே கூடாது. 6 பிறகு சிறிது சிறிதாக இணை உணவு, அதுவும் வந்து வீட்டில் தயாரிக்கிற சத்துமாவு கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, வாழைப்பழம், காய்கறிகள்லாம் மசிக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்களது குழந்தைக்காக தாய்ப்பாலை எப்படி முன்கூட்டியே சேமித்து வைக்க வேண்டும் என்றும், எவ்வளவு நேரம் அதனை ஸ்டோர் செய்து குழந்தைகளுக்கு வழங்கலாம் என்பது குறித்தும் விவரிக்கிறார் மருத்துவர் விஜயா. இப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் வந்து பெண்ணும் வேலைக்கு போகணும், கணவரும் வேலைக்கு போகணும், ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும், குழந்தைய வந்து நல்லா படிக்க வைக்க முடியும். நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றது போயிட்டு இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு எதிர்காலத்தை நல்லா கொடுக்கறதுக்கு பண வாய்ப்பு வேணும்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும். அப்போ எப்படி இவங்களால் தாய்ப்பால் கொடுக்க முடியும்? அதற்காக தாய்ப்பாலை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு போனோன்னா ஒரு
8 to 12 hours வந்து அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் தாய்ப்பாலை. அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து சூடு பண்ணக்கூடாது. தன்னால் தன் இயல்பு நிலையான வெப்பத்துக்கு வந்த பிறகு குழந்தைக்கு கொடுக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் கூட 3 to 6 months வந்து தாய்ப்பாலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தாய்ப்பாலை ஃப்ரீசரில் எப்போ கொடுக்க போகிறோமோ சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டு எவர்சில்வர் டப்பாவில் போட்டணும். இல்லைன்னா பாலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சிலிக்கான் பாட்டில்ஸும் கிடைக்குது, அதை ஸ்பெஷலாகவே கிடைக்குது. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த அதோட அந்த ஐஸ் கட்டி ஆகி கொஞ்சம் வெப்பம் குறைந்த உடனே எடுத்து வெளியில் வச்சு குழந்தைக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஆண்டுக்கு பிறகு வெளிநாடுகளிலிருந்து 345 புராதன மற்றும் கலைப்பொருட்கள் இந்தியாவிற்கு திரும்ப கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அதிகபட்சமாக அமெரிக்காவிலிருந்து மட்டும் 283 கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவிலிருந்து 40 கலைப்பொருட்களும் இங்கிலாந்திலிருந்து 16 பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 அதிகபட்சமாக 159 கலைப்பொருட்களும் 2023 115 கலைப்பொருட்களும் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். அமெரிக்காவின் மெக்சிகோ மாகாண கவர்னர் மைக்கேல் லுஜன் கிரிஷம் தனது கணவருடன் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்தார். கடற்கரை கோயில் பகுதிக்கு வந்த மெக்சிகோ கவர்னரை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பிறகு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமான கடற்கரை கோயிலின் எழில்மிகு தோற்றத்தை கண்டு ரசித்தார். மெக்சிகோ கவர்னர் வருகையை முன்னிட்டு மாமல்லபுரம் கடற்கரை கோயில் 5 ரதம் உள்ளிட்ட முக்கிய புராதன சின்னங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விருதுநகர் மாவட்டம் அப்பையநாயக்கன்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சிறப்பு முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்றடையும் வகையிலும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்திடவும் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டை அருகே நேரு நகரில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 4வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பயனாளிகளின் இல்லத்திற்கே சென்று மருந்து பெட்டகம் வழங்கினார். மேலும் இந்த திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய சுகாதார பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் விருதும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி கூடுதல் ஆணையர் ஜெயச்சந்திர பானுரெட்டி, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநர் செல்வ விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை சீரமைப்பு பணிகள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நடைபெற்று வந்தது. இதனால் கடந்த 3 மாதங்களுக்கு மேல் சுற்றுலா பயணிகள் பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு மூடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் சாலை சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து படகு இல்லம் மீண்டும் திறக்கப்பட்டது. இதனிடையே சுற்றுலா பயணிகளுக்காக 19 மோட்டார் படகுகளும் 7 அதிவேக படகுகளும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக 1 உல்லாச படகும் 2 வாட்டர் ஸ்கூட்டர் படகுகளும் இயக்கப்படுகிறது. இதனால் அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் திம்மநாமத்தூர் பகுதியில் 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் உலர்களத்துடன் கூடிய தரம் பிரிப்பு கூடத்தை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக பசலிக்குட்டை பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடையையும் AK மோட்டூர் அண்ணாநகர் காலனியில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தையும் ஆட்சியர் திறந்து வைத்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் மேயருக்கான மறைமுக தேர்தல் இன்று காலை வேட்புமனு தாக்கலுடன் நடைபெற்றது. அதில் திமுக வேட்பாளர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் மற்றும் பவுல்ராஜ் என்கிற கவுன்சிலர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனால் ஓட்டு எண்ணிக்கை மூலம் மேயரை தேர்ந்தெடுக்கும் பணி நடைபெற்றது. இதில் கவுன்சிலர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் 30 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதற்கான சான்றிதழை மாநகராட்சி ஆணையர் சுகபுத்திரா கிட்டு என்ற ராமகிருஷ்ணனுக்கு வழங்கினார். இந்தியாவில் நிறுவனங்களை பதிவு செய்யும் பணிகள் ஓரிரு நாட்களில் நிறைவு செய்யப்படுவதாக மத்திய நிறுவனங்கள் நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர்,
வணிகம் செய்தலை எளிதாக்குதல் என்னும் நடைமுறையின் கீழ் நிறுவனங்களுக்கான வருமான வரி அட்டை, வர்த்தக அட்டை, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கு தொடங்குதல் மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழக கணக்கு ஆரம்பித்தல் போன்ற பணிகளும் ஓரிரு நாட்களில் நிறைவு பெறுகின்றன என்று தெரிவித்தார். ஒரு வணிக நிறுவனத்தின் உரிமையாளர் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் தனது பங்குகளை விற்றுவிட்டு வெளியேற நினைத்தால் அதற்கான நடைமுறைகள் இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் வரை நீடித்ததாகவும், ஆனால் இப்போது இக்கால இடைவெளி 80 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நேபாளத்தில் போடோ ஜாத்ரா என்ற திருவிழா வழக்கம்போல் இந்த ஆண்டும் களைக்கட்டியது. விவசாயிகளை போற்றும் வகையில் அங்கு ஆண்டுதோறும் இந்த திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தலைநகர் காட்மண்டுவில் நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இரும்பு உலோகத்தை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க மரத்தால் வடிவமைக்கப்பட்ட தேர் இரு முக்கிய நகரங்களுக்கு இடையே கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பவனி வந்தது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இந்த திருவிழா களைக்கட்டியுள்ளது. இந்த திருவிழாவையொட்டி காட்மண்டுவில் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 10ஆம் நாளான இன்று மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய அணியினர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இவர்கள் ருமேனிய அணியை 3-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதேபோன்று ஆடவர் படவகு டிஞ்சி ஓபனிங் சீரீஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணு சரவணன் பங்கேற்கும் போட்டி மாலை 6:10 மணிக்கு நடைபெறவுள்ளது. ஆடவர் 3000 மீட்டர் ஸ்ரீபில் டிஎஸ் பிரிவு போட்டி இரவு 10:50 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் அவினாஷ் சேபிள் கலந்து கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டம் மாலை 6 மணிக்கு துவங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் கலந்து கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.